Hello friends, in this video, we will Pulsar bike how mileage adjust the mileage adjust the emission test report and how to tune the emission test report. If you look at this, this screw is air fuel ratio screw. If you this screw, this is idle screw. If you look at idle screw, you can tighten it. This is idle. பிறகு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி இந்த ஸ்க்ரூவை திருப்ப திருப்ப பாத்தீங்கன்னா ஐடில் அப்பாறது உங்களால் அவதானிக்க முடியும் இதை பாத்தீங்கன்னா ஃபுல்லா டைட் பண்ணிட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா ஏர் ஃபியூல் ரேஷியோ ஸ்க்ரூவை பாத்தீங்கன்னா மெதுவா டைட் பண்ணணும் பாத்தீங்க என்னன்னா மெதுவா ஐடில் ஆர்பிஎம் குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி குறைஞ்சி வரும் குறைஞ்சி குறைஞ்சி வந்து பாத்தீங்க என்னன்னா ஒரு கட்டத்தில் ஓஃப் ஆகிறதுக்கு பார்க்கும் அந்த டைம்லேருந்து திரும்ப மெதுவாக அந்த ஏஃபியல் ரேஷியோ ஸ்க்ரூவை லூஸ் பண்ணணும் திரும்ப ஐடில் ஆர்பிஎம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் அந்த ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம நிறுத்தணும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐடில் ஆர்பிஎம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இப்போ அதிகரித்து வர்றதை பார்த்தீங்கன்னா உங்களால் அவதானிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர்லாம் பார்த்து செக் பண்ணுவோம் ஐடி பார்த்தீங்கன்னா அப்பாய் அப்பாய் மெதுமெதுவாக மேலே இருது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 4 ஆர்பிஎம் வரைக்கும் தான் போகுது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐடில் ஸ்க்ரூவை பார்த்தீங்கன்னா மெது மெதுவாக லூஸ் பண்ணணும் இந்த பைக்கை எமிஷன் டெஸ்ட்டே கொண்டு போகிறதுனால பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளக்கையும் மாற்றிருக்கிறேன் அடுத்த தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எமிஷன் ரிப்போர்ட்டில் காட்டுறேன் எந்த அளவு டியூனாக இருக்கிறேன்றத எமிஷன் ரிப்போர்ட் டெஸ்ட் ரிப்போர்ட்லேயே பார்ப்போம் மேற்படி மேலே காட்டின் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக் ரெண்டையும் மாற்றி கொண்டு தான் எமிஷன் டெஸ்ட்டு போயிட்டு வந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் ஸ்டாண்டர்ட் ஐடியில் பார்த்தீங்கன்னா 6000 வரைக்கும் இருக்க முடியும் ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 858 தான் இருக்குது 2500 ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் 522 தான் இருக்குது அதே நேரம் ஐடியில் பார்த்தீங்கன்னா சிஓ கார்பன் மோனாக்சைடு பார்த்தீங்கன்னா 4% இருக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா ஐடியில் பார்த்தீங்கன்னா சைப்பத்தான் 2-5% தான் இருக்குது அதே நேரம் 2500 ஆர்பிஎம்மில் சைப்பத்தசம் 1-7% தான் இருக்குது இந்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா டியூனிங் ரொம்பவே நல்லா தான் இருக்குது ஆனால் இதையும் விடவும் டியூன் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் எதுவும் க்ளீன் பண்ணலை பைக்கை ரன்னிங் கண்டிஷனில் அப்படியே டியூன் பண்ணி எடுத்துக்கொண்டு போயிட்டு எமிஷன் டெஸ்ட்டு போட்டதில் தான் இந்த ரிப்போர்ட் கிடச்சிருக்கு பைக்கில் மைலேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்தளவு தான் இவ்வளவு தான் இதை விட பெருசாக எதுவும் இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கொண்டு வர நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் பயன்படுறதுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி